ஒரு நாடு தன் குடிமக்களாக யார் இருக்க முடியும் என்று வரையறுப்பதன் மூலம் தன்னையே வரையறுத்துக் கொள்கிறது. இந்தியா தன்னை ஒரு மதசார்பற்ற குடியரசாக வரையறுத்து கொண்ட நாடு. ஆனால் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டம் மத அடிப்படையில் குடியுரிமையை வழங்குகிறது. இந்து இந்து அல்லாதவர் என்று இந்தியர்களை துண்டாடுகிறது இந்த சட்டம். மதசார்பற்ற இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதே பாஜகவின் நோக்கம். இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரான, மனித உரிமைகளுக்கு எதிரான, மனிதநேயமற்ற கொடூரமான சட்டத்தை எதிர்த்து போராட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக மக்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது. குடியுரிமையில் மதத்தை புகுத்தாதே. இலங்கை தமிழருக்கு குடியுரிமையை மறுக்காதே. பிளவுவாத குடியுரிமை சட்டத்தை நிராகரிப்போம். டிசம்பர் 16 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் மாபெரும் கண்டன போராட்டம்